இன்றைக்கி வந்து வெறும் பருப்பு குழம்பு செய்ய போகிறேன். இதுக்கு வந்து சின்ன காப்படி இருக்குது பார்த்தீங்களா, அரிக்காப்படின்னு சொல்லுவாங்க, அதில் வந்து ஒரு முக்கால்வாசிக்கு வந்து துவரப்பருப்பு எடுத்துருக்கேன். அதே அளவுக்கு வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். ரெண்டும் நம்ம மிக்ஸ் பண்ணி செய்கிறப்போ இந்த சாம்பார் வந்து சூப்பராக இருக்குது. இந்த குழம்பு நம்ம இதிலேயே ரெண்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு மூணு தடவை கழிஞ்சு எடுத்துக்கலாம். நான் வந்து குக்கரில் போட்டு வேக வச்சுருக்க போகிறேன். உங்களுக்கு ஒரு வேளை டைம் இருக்குது அப்படின்ட்டுருந்ததுன்னா நீங்கள் பாத்திரத்தில் கூட அப்படியே போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அது பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு தடவை கழிஞ்சிட்டு இதுக்கப்புறம் நம்ம குக்கரில் போட்டுக்கலாம். போட்டு இது வந்து மூணு விசில் விட்டு நான் எடுத்துக்க போகிறேன். ஏன்னா பாசிப்பருப்பு போட்டிருக்கறனால சீக்கிரமாக வெந்துடும். இப்போ வந்து இதில் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். இது வந்து பருப்பு வேகிறக்கான கரெக்டான தண்ணி ஊற்றிருக்கேன். இன்னும் எக்ஸ்ட்ரா வேணுங்கிறப்ப நம்ம பருப்பு வெந்ததுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றிக்கலாம். அப்போ வந்து பொங்காது, அதுக்காக தண்ணி வந்து கரெக்டாக ஊற்றணும்னா பொங்கி வராது. நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம். விசில் விட்டுட்டு நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். பார்த்திங்கன்னா விசில் வந்துருச்சு. விசில் வந்து விசில் அடங்கி வச்சு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குன்ட்டு. இதுக்கு வந்து மத்தே தேவையில்லை, நம்ம கரண்டிலேயே போட்டு ரெண்டு கலக்கணுன்னா நல்லா மேஷ் ஆயிடுது. இதுக்கப்புறம் இதில் மறுபடியும் வந்து நம்ம ஏற்கனவே 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நான் வேக வச்சுருந்தேன். இப்போ வந்து இன்னொரு 1/2 டம்ளர் தண்ணி கலவு ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் பருப்பு நல்லாயிருக்கும். இது ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் ஊற்றி இன்னும் ஒரு 10 நிமிஷம் இது கொதிக்கணும். அப்போ தான் வந்து அந்த பச்சை வாசம் போய் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது இப்போ இது ஒரு பக்கமாக கொதிக்கிட்டோம், இதுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயத்தை வந்து பொடியாக கட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு வேளை சின்ன வெங்காயம் இருந்தாலும் போட்டுக்கலாம். நான் வந்து பெரிய வெங்காயமே போட்டேன், அதுவும் டேஸ்ட் நல்லாதான் இருக்கும். கட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் பூண்டு வந்து ஒரு 10 பல்லு பூண்டு, இது வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது இந்த பருப்பு வந்து நம்ம சாப்பாட்டுக்கு தோசை இட்லி அதுக்கப்புறம் வந்து சப்பாத்தி சப்பாத்திக்கு வந்து கொஞ்சம் திக்காக வச்சிட்டிங்கன்னா நல்லா சூப்பராக டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம வெங்காயம் பூண்டெல்லாம் அரிஞ்சு பார்த்திங்கன்னா அதிலே வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கொத்தமல்லி தலை, அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொத்தமல்லி தலை வந்து நிறைய போடுறப்ப நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரே ஒரு தக்காளி பழம், நல்லா பெருசாக இருந்துச்சுன்னா ஒன்று போடுங்க, சின்னதாக இருந்ததுன்னா ரெண்டு போட்டுக்கோங்க. இதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை இது கட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா நம்ம இது தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடானோடனே ஒரு 1/2 ஸ்பூனுக்கு வந்து கடுகு கடலப்பருப்புன்னு பருப்பெல்லாம் போட்டு அதுலேயே வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், ரெண்டும் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். அதுவுமே வரமிளகா போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு வேளை பச்சை மிளகா இருந்ததுன்னா பச்சை மிளகா போட்டுக்கோங்க. வரமிளகாயும் பூண்டும் ரெண்டும் போட்டுக்கலாம். வரமிளகா வந்து நான் ஒரு 3 மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் இதையும் போட்டு நல்லா ஒரு கோல்டன் கலர் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாது. நீங்கள் பச்சை மிளகாய் போட்டு செய்கிறப்போ டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். நான் வரமிளகா தான் இருக்குதுன்னு நல்லா போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். போட்டு அதையும் நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி அதையும் போட்டு இதுலேயே வந்து இதுக்கு தேவையான சால்ட்டும் போட்டுக்கலாம். நம்ம அப்போ சால்ட்டு போடுறப்ப என்னன்னா சீக்கிரம் தக்காளி வந்து மசிஞ்சிடும். அதுக்காக தான் நம்ம பருப்புலையும் வந்து நம்ம உப்பு போடலை, அதுக்காக அதுக்கும் சேர்த்து இதுலேயே போட்டுக்க போகிறேன். போட்டு நல்லா பார்த்திங்கன்னா தக்காளி இந்த மாதிரி நல்லா மசிஞ்சிடணும். மசிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா கொத்தமல்லி தலை, பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு மசிஞ்சிடணும். இதுக்கப்புறம் அந்த கொத்தமல்லி தலையும் போட்டு ஒரு 2 செகண்டு வதக்குனீங்கன்னா போதும், ரொம்பலாம் வதக்க வேண்டாம். அவ்வளோதான். இது வதக்கிட்டு நம்ம இந்த பருப்பில் எடுத்து ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான பருப்பு குழம்பு ரெடியே. சிம்பிளாக நம்ம இந்த மட்டன் சிக்கன்லாம் சாப்பிட்றோம் பார்த்திங்களா, அது அடுத்த நாள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் சாப்பாட்டு சூப்பராக இருந்துச்சு, நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி ஆல் இன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. பாய்.